பார்ட் 3ங்க. சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து நேராக நம்ம ராக் கார்டன் வந்துட்டோம். ரூம் போனால் தூங்கிடுவோம், அதனால் வந்து நேராகவே வந்துடலான்னு சொல்லிவிட்டு கார்டன் வந்துட்டோங்க. நாங்கள் ஃப்ளைட்டில் டீ காஃபி குடிக்கும்போது நான் தூங்கிட்டேன், அதனால் இங்கே டீ குடிச்சிட்டு நம்ம இப்போ கார்டன் உள்ளே போகலாங்க. ஒரு 4 டீ சொல்லியிருக்கோம், கரெக்டாக சாப்பிட்டு தான் டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுக்கணும். ஆமாம், வெயிட் பண்ணிடுவோம் டீ காஃபி. நேராக வந்து நாங்கள் சண்டிகரில் இறங்கிட்டு, சண்டிகரா சண்டிகரா சண்டிகர் வந்து இறங்கிட்டு ரூமுக்கெல்லாம் போகலை. ஃபஸ்ட்டு வந்து சைட் சீயிங் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்களோட கேப் டிரைவர் இறக்கி விட்டுருக்காரு. இங்கே என்ன இருக்குது, இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இல்லை, இன்னைக்கு ஒரு நைட்டு தான், நாளைக்கு காலையில் சும்மா கிளம்பிடும், அதனால் வந்து என்ன பார்க்க முடியுமோ டைமிங் அதை பார்த்துட்டு. ஆனால் ஒன்றும் பெருசா இந்த ஊரில் சொல்கிற மாதிரி இல்லைங்க, பஞ்சாப்காரங்களாம் நிறையா பார்க்க முடியுது, ஏன்னா இது பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஆமாம், இங்கே பார்க்கலன்னா நம்ம வேறு எங்கே பார்க்க முடியும். மற்றபடி ஊருன்னு சொன்னாக்க நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது, திருச்சி தஞ்சாவூர் மாதிரி இருக்குது, பெங்களூர் சென்னை மாதிரி கூட இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து டீ சொல்லியிருக்கோம், டீ சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். டீக்காக வெயிட் பண்ணுறோம். ஆமாம், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ டயர்டாலாம் தெரில வந்து ஃப்ளைட்டில் வந்ததில்ல. டீ குடிச்சாமா கிளம்பினாமலாம் இல்லாமல் எங்கடி எங்கே போனால் இப்படி உட்காந்துருக்க போகுது. நீங்கள் இருக்கு என்ன என்னன்னு தெரியல, பானை எல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. என்ட்ரானோனே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருந்ததுங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்த கார்டன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறைய இருக்கும். ஏதோ ஒரு சந்து மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாகவே ராக்காக இருக்குது. அது உள்ளே நம்ம போகிறோம், எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க, அதனால நம்மளும் ஃபாலோ பண்ணி போகிறோம். ஏங்க ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு கதை சொல்லுதா. நல்ல கூட்டமா இருந்ததுங்க நாங்க போன அன்னைக்கு. நாங்க போன அன்னைக்குன்னு மட்டும் இல்லையா, எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா 5000 பார்வையாளர்களாவது பார்வையிட்டு போறாங்க அப்படின்னு கணக்கு சொல்றாங்க இங்க இருக்கவங்க. ஏதோ சந்துக்குள்ள எல்லாம் போறோம், இந்த வே வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. எல்லாமே சிமெண்டா? இல்ல, எல்லாமே கல்லுதான். தெரியல, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை போய் பார்ப்போம். இருக்கும்
அத பத்தி ஏதாவது கதைகள் தெரியுமா? டெல்லி சுல்தான் வந்து டெல்லி சுல்தானும் டிப்பு பாயும் வந்து இதை உடச்சிட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொல்கிறான் இவன். அதெல்லாம் சும்மையான ஸ்டோரி கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு நமக்கு தெரியல. நிறைய உடஞ்ச ஸ்டோன்ஸ் இருக்குது. சண்டிகர் நகரத்தோட முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னா ராக் கார்டனுங்க. இந்த தோட்டத்தை வந்து நேக் சந்த் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காருங்க. இது கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இவர் வந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறாராம். இந்த தோட்டம் வந்து சுக்னா ஏரி இருக்குல்லங்க, அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஏரியை பார்க்க போகலாம். இந்த கார்டன் வந்து ரொம்ப தனித்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உடஞ்ச வளையல் துண்டு, பீங்கான் சில்லுகள், மின் கம்பிகள், பழைய வாகனத்தோட உதிரி பாகங்கள், பழைய மின்விளக்குகள், அப்புறம் வந்து சாதாரண பொருட்களான கட்டடத்தோட கழிவுகள், முள்கரண்டி, களிமண், மண்பானை, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் இந்த பூங்காவை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய மனித உருவங்கள் குட்டி குட்டியாக இருக்குதுங்க. கட்டடம் இருக்குது, மிருகத்தோட உருவங்கள், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான தோற்றத்தில் வந்து இங்கே காட்சி அளிக்குது. ஆயிரத்தி வந்து இந்த தோட்டத்தை பொதுமக்களும் பார்க்கலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. 1983 உருவாக்கப்பட்ட சின்னத்தில் இந்த தோட்டத்தை பற்றிய அஞ்சல் தலை ஒன்று வெளியாகிருக்குதுங்க. நகரத்தில் தேவையற்று கிடந்த பழைய பொருட்கள், கழிவுகள், இதையெல்லாம் கொண்டு தான் இந்த சிற்பங்களை நேக் சந்த் வந்து உருவாக்கியிருக்கிறாருங்க. ஒரு போர்டு இருக்குங்க, எக்ஸிட்டு டால் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. டால் மியூசியம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னாக்க கொஞ்சம் தூரம் நடந்து தாங்க போனோம். அங்கே வந்து ஒரு பெரிய பிளேஸ் இருக்கும். நேக் சந்த் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போதுமே குழந்தைங்கள தானங்க நம்ம வந்து ஸ்விங்கில் வச்சு நம்ம தான் ஆட்டி விடுவோம். ஆனால் வந்து அவர் பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஊஞ்சல் இருக்குங்க. அப்புறம் டால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது, லாஃபிங் மிரரு, ஒரு பழைய ட்ரக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இந்த டால் மியூசியம் வந்து உருவாக்கியிருக்காங்க. நிஜமாவே வந்து நேக் சந்த்க்கு ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாங்க. இது உண்மையில ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான கார்டனாக இருக்குங்க. ஒரே அந்த மேஸ் மாதிரி எங்கே போகிறோம் எங்கே வரோங்கிறதுலாம் தெரியாது. பட் ஆனால் ஒரு வே இருக்குது. அந்த வே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா மேபி நீங்கள் வந்து எக்ஸிட்ல முடியலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி முடியுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். கார்டன் அப்படின்னா நம்ம செடி கொடின்னு நினைப்போம். ஆனால் ஃபுல்லாகவே வந்து ராக்காலேயே வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே தெரில. ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். ஏதோ ரோஸ் கார்டன் இருக்குன்னாங்க, நமக்கு என்ன தெரியும். ரோஸ் கார்டன் இல்லை, ராக் கார்டன். ஓகே, ராக் கார்டனுக்குள்ள ரோஸ் கார்டன் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம். எல்லா இடமும் ரொம்ப தாழ்வாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கீழே குனிஞ்சு குனிஞ்சு தான் போனோம். இதனால் வந்து நமக்கு ஒரு பேக் பெயினுக்கும் நல்லாயிருக்கும் போல இருக்குது. இல்லை
பேக் பெயின் இருந்தா நல்லா சரியாயிடும் போல இருக்கு. அந்த காலத்துல வீடுங்க இருக்கும்ல, கீழே குடிஞ்சு போற மாதிரி அந்த மாதிரிதான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரொம்ப பெரிய இடமா இருக்கு, கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் நடக்க முடியலன்னா வராம கொஞ்ச தூரம் பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா இங்க ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு, குடிச்சுக்க பாப்பாவ. அதுல எல்லாம் காயின் போடுறாங்க, எதுக்குன்னு தெரியல, நம்ம வெளியில போய் கேட்கலாம். ஒரு மனுஷனா ஒரு 1000 மனுஷன், ஒரு மானுனா ஒரு 1000. படத்தை மட்டும் ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப வருது, ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. எப்படா முடியும், வெளியில எப்படா வரும் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியா ஹிந்தி ஹிந்தி மாலும் ஹே.